ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ட்ரீட்டர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிக்சர் பார்க்கும்போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, புரட்டாசி சனிக்கிழமை நான் எப்படி தடியல் போட்டேன், என்னென்ன பண்ணேன்றதை குட்டி வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து இப்போ எங்களோட பழக்கம் என்னென்னா, அஞ்சு வகை சாதம் பண்ணி தான் சாமிக்கு படைப்போம். ஸோ அது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக நம்ம வந்து டைம் எடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை தான். அதனால ஃபஸ்ட்டு புளியோதரைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா ஒட்டாத பாத்திரமாக எடுத்துட்டுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வந்து தாளிச்சுக்கிறேன். இப்போ வந்து பச்சை வேர்க்கடலையே போடுறேன், அதனால தான் நான் எண்ணெயிலே போடுறேன். நீங்கள் வந்து இந்த வறுத்த வேர்க்கடலை அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த தோலை எடுத்துகிட்டு நீங்கள் கடைசியாக சாப்பாட்டில் தூவிக்கலாம். பச்சை வேர்க்கடலை இருக்கிறதுனால நான் வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நல்லா பாஸ்மதி அரிசியை உப்பு போட்டு வேக வச்சு நெத்து நெத்தை வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து வெந்துட்டுருக்க பார்த்திங்கன்னா சைடில் வெண்பொங்கலுக்கு, சாரிங்க, சக்கரை பொங்கலுக்கும் தயிர் சாதத்துக்கும் சேர்த்து ஒரே சாப்பாடை குழைய வடிக்கணும். அதனால் அதுக்காக தனியாக வேக வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் முந்திரியும் மஞ்சத்தூளும் போட்டு நான் நல்லா வதக்கிட்டுருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது திக்கான புளிக்கரைசல் முதல்ல வச்சுருப்போம்ல, அந்த புளிக்கரைசலை இந்த எண்ணெய் தாளிப்பில் ஊற்றிக்கலாம். அப்போ எண்ணெயோடு சேர்ந்து அந்த புளியும் கொதிக்கும். நல்லா கொதிச்சு வரும்போது அது நல்லா சுண்டி வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, வரமிளகாய் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். வரமிளகாய் ஏன் நான் எண்ணெயில் போடாமல் இதில் போட்டேன் அப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளி தண்ணியில் வெந்து அது அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். புளி சாப்பாட்டோட நான் போட்டால் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சாமிக்கு படைக்கணுன்றதுக்காகவே கருகப்பிள்ளையும் இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணுமே வந்து சேர்க்கலை, அதனால தான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் இஞ்சி வேணாலும் இஞ்சி சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்க மாட்டாங்க, நான் மற்றதுக்கெலாம் சொல்கிறேன். புளி சாதத்துக்கு இஞ்சி சேர்க்க மாட்டோம், நான் மற்ற சாதத்துக்கெலாம் நான் சொல்கிறேன். நம்ம இப்போ தயிர் சாதத்துக்கு இல்லை லெமன் சாதத்துக்குலாம் ஒரு துண்டு இஞ்சியை நம்ம கட் பண்ணி போடுறது வழக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக திக்காகிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்து இதை நீங்கள் வந்து நிறைய ஆயிடுச்சுன்னா கூட ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், சக்கரை பொங்கலுக்காக கொஞ்சம் ஏற்கனவே சாப்பாடு வேக வச்ச சாப்பாட்டில் வெல்லத்தை போட்டிருக்கேன். தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டேன், ஸ்வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ. இப்போ பக்கத்தில் ஒரு நல்ல இரும்பு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு லெமன் சாதத்துக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வேர்க்கடலை. ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க இந்த நாலு இது தான் பருப்பு தான் நம்ம வந்து திரும்ப 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 யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது வந்து வேலை ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமும் எடுக்கும். ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். ஸோ தாளிப்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏன்னா எண்ணெய் வச்சோடனே எண்ணெயில் எல்லாமே கருகி போயிடும். நம்ம அதனால் பக்கத்தில் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கணும். கடைசியாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சு வரும். இதுக்குமே வந்து நான் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம லெமன் சாதத்துக்கு கொஞ்சமாக இஞ்சி போடுவாங்க, பச்சை மிளகாய் இஞ்சியும் போடுறது வழக்கம் இருக்குது. ஆனால் வந்துட்டு சாமிக்குன்றதுனால நான் வந்து இன்றைக்கி பெருங்காயம் சேர்த்து நான் இது பண்ணிட்டேன். லெமனை ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு, அதாவது லெமனை தோலோடு அப்படியே முழு லெமனையும் சுடுதண்ணியில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இது ஊற்றணுன்னு சட்டுன்னு வெளில எடுத்துடணுங்க, இல்லைன்னா கசந்து போயிடும். அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம தயிர் சாதம் தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா தாளித்த தயிர் சாதம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு முன்னா முதல் நாளே வந்துட்டு என்னென்னா பால் நல்லா திக்காக காய்ச்சி தயிர் உர ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு 10 மிளகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து அடிஷ்னலாக நான் வந்து மாதுளம்பழமும் கொஞ்சமாக அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டில். உங்கள் வீட்டில் எந்த சாப்பாடு நிறையா ஓடுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடு அளவு பிரிச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் சாதமும் தயிர் சாதமும் நிறையா போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய செய்கிற அன்றைக்கி நம்மளால் சாப்பிட முடியாது,
அப்புறமா நம்ம கொஞ்ச நாள் கழித்து ஃபீல் பண்ணுவோம். இப்போ வந்து வாங்க தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்றத தாளிக்கலான்றத சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயில் ஏற்கனவே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வேர்க்கடல எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காவை, ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் வேணுங்கிறதும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் ஏன் சேர்க்கலை அப்படின்னா, சாப்பாட்டில் அங்கங்கே படும்போது நம்ம வாயில் கடிபட்டு காரம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ திருவி வச்ச தேங்காவை எடுத்துக்கிறோம். இந்த தேங்காய் வந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா சுருண்டு வறுத்து எடுத்துக்கணும். ஈரப்பதம் இருந்தால் சாப்பாடு சீக்கிரமாக கெட்டு போகும். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சாதம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கெடாமல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ பொங்கல் தாளிச்சிக்கலாம், அதாவது சர்க்கரை பொங்கல் தாளிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே வெல்லம் போட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு சாப்பாடை வடிச்சிருக்கேன், அதாவது வேக வச்சு வச்சுருக்கேன். வடிக்கலை, நல்ல தண்ணியிலே அதுலேயே வெந்து குழைய வச்சிருச்சுக்கேன். ஸோ அதே சாப்பாடு தான் வந்துட்டு வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நான் தயிர் சாப்பாடுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெய் நல்லா உருகுனக்கப்புறமா கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம். முந்திரி திராட்சை போட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்து நேராக சக்கரை பொங்கலில் ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காவும் கொஞ்சமாக ஏலக்காவும் பச்சை கருப்பூரும் முன்னாடியே போட்டுட்டேன். இது லெமன் சாதம், இது வந்து தயிர் சாதம், அப்புறமா புளி சாதம், எல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சுங்க. கலந்து முடிச்சு டயர்டாகி போச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு, கோவிந்தா கோவிந்தான்னு வாசல்லேருந்து கற்பூரம் ஏற்றிட்டு வந்து சாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடித்தோம். இப்படி தான் என்னோடய தலையல் போச்சு. நீங்கள் எப்படி தலையல் போட்டிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.